அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பற்றி பார்க்கலாம். கஸ்டர்ட் பவுடர்ஸ் பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்னு பற்றி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டுக்கினேன். முந்திரி பருப்பு போட்டு நெய்யில் வறுத்து வச்சுக்கலாம். கூட பிஸ்ஸா பாதாம் பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதே பாத்திரத்தில் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான். இந்த ஒரு லிட்டர் பால் வந்து அரை லிட்டராக நல்லா வத்தணும். அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுனே இருக்கலாம். பால் நல்லா காயுது. நல்லா காஞ்ச பிறகு நல்லா சுண்டணும். இந்த வேறு ஒரு பாத்திரத்தில் அந்த கஸ்டர்ட் பவுடரு கலந்து வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்படியே போட்டோம்னா கட்டியாக இருக்கும். தனியாக பாத்திரத்தில் பாலில் சுட பாலில் கலந்து வச்சுருக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். பால் நல்லா காஞ்சிடுச்சு. 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன் நான். அதை நல்லா சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். பால் இன்னும் கொஞ்சம் நேரம் காயணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடிபிடிக்காமல். ரொம்பவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாலியாக விரும்பி சாப்பிடுவாங்க. பால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து பாலில் கலந்து வச்சுங்களே அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரு கொதி வந்தவுடனே திருப்பி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். ரொம்பவே சுலபமாக பண்ணலாம் இது ஐஸ்கிரீம். வீட்லேயே மிச்சம் இருக்கிற கஸ்டர்ட் பவுடரையும் கலந்துக்கலாம். இந்த பவுடர் கலக்க கலக்க பால் வந்து நல்லா கட்டியாக ஆகும். அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கினே இருக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு நல்ல ஐஸ்கிரீம் வந்து நல்ல வெள்ளையாக வேணும்னா நீங்கள் மில்க் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை. அதனால் எனக்கு நல்ல ஒரிஜினல் ஐஸ்கிரீம் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஆற விட்டணும். 1-2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா கூல் பண்ணிவிட்டு அடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசர் பண்ணிவிட்டு இதை எடுத்து மிக்சியில் அரைக்கணும். மிக்சியில் அரைச்சாச்சு. ஃபஸ்ட் டைம் இது. இதை ஃப்ரீசரில் வச்சிடணும். இது 2வது டைம் இது. இது மாதிரி 3 டைம் அரைச்சோம்னா நமக்கு சூப்பரான சுவையான ஐஸ்கிரீம் கிடைக்கும். இது மேலே முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ரொம்பவே சுலபமாக பண்ணக்கூடியது. வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.